தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளின் உணவு பற்றாக்குறையை போக்க இந்தியா தயாராக உள்ளது, பிரதமர் நரேந்திர மோடி. உலக உணவுப் பொருள் ஏற்றுமதிக்கு தயாரென அறிவிப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், இந்தியா அமெரிக்கா கூட்டாக வலியுறுத்தல். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் உலக அளவில் இந்தியா முதலிடம், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். சமூக நீதிக்கு வித்திட்ட மகாத்மா புலேயின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது, மத்திய இணையமைச்சர் எல் முருகன். சென்னை குமரி தொழில் வழித்தட சாலை திட்டத்தை நிறைவேற்ற சுமார் 3,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இடையே உயர்மட்ட சாலை, சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, சென்னை அணிக்கு முதலாவது வெற்றி, பெங்களூர் அணியை 23 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.